Hi guys, ellarkum vanakkam. Welcome back to my channel Ashni's Lifestyle. So in video na lipo subscribe pannam paakringa, so subscribe pannidunga. Inikku nama paaka pora or breakfast and dinner and lunch la nama use pandra or recipe da mint chutney. Mint chutney rice la kalanda saapta pudina sadam, but already na pudina rice upload panniken and video oda icon mele kudukuren, check panni paarenga. Ipa theviyana ingredients pathina or bunch full of pudina, which is mint, coriander leaves and curry leaves. அதுக்கப்புறம் ஒரு குவார்டர் கோக்னட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் 5 கார்லிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 inch ஜிஞ்சர் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்மால் புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 chilies அண்ட் 3 red chilies. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 teaspoon அளவுக்கு ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 teaspoon மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஸ்டர்ட் வந்து நல்லா பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 teaspoon ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீராவும் இந்த மஸ்டர்டும் நல்லா வந்து பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 teaspoon அளவுக்கு உருத்தால் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த உருத்தால் போடுறதுனால நம்மளோட சட்னியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். சாரி, கிறிஸ்பியான பாருங்க, செம்ம கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon அளவுக்கு பெங்கால் கிராம், ஓகேங்களா, இது வந்து ரோஸ்டட் பெங்கால் கிராம், இது போட்டு இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா சால்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சால்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ், இந்த சில்லி, அதுக்கப்புறம் ரெட் சில்லி அண்ட் புதினா கொரியாண்டர், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீன் வயலில் இது நல்லா சால்ட் ஆகுற அந்த டைம்லேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் புதினான்ற பாருங்க, கார்லிக், இஞ்சி, இது எல்லாமே போட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குக் ஆகிற அந்த டைமில் நீங்கள் 5 minutes என்ன பண்ணுங்கள், மின்ட்டு, கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 minutes சால்ட் பண்ணி இந்த வாட்டர்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா சால்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஆக்சுவலி வீடியோ எடுத்து அது கட் ஆகிருக்கு, ஸோ சாரி. இன்னொரு ஒரு வீடியோவில் நான் கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறேன், ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒழுங்காக அரையாதோ அதை ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் வந்து புளியை வந்து எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச்சில் இந்த எடுத்து வச்சுருக்க புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ்லாம் இருக்கும், அது ஒன்றும் இல்லை, என்னோடய சாக்லேட் வந்து செவர கீறிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு போலில் சர்வ் பண்ணி சுட சுட தோசையோடு சர்வ் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர். தேங்க்யூ.